ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா என்று பேசும்படிக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த செய்தி முடியாது, நாளைக்கும் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் அதிகமாக இடைப்பட்டு கொண்டிருந்தார் இந்த வார்த்தையை. அதனால் இந்த 3 நாளும் கர்த்தர் அனுமதித்தால், கர்த்தருக்கு சித்தமானால், நாளைக்கு உள்ளது கேரண்டி கிடையாது. நாளைக்கு ஆண்டவர் வேற வார்த்தையை கொடுத்துட்டார்னா அந்த வார்த்தைக்கு போயிடுவோம். ஆனால் அதிகமாக ஆண்டவர் இடைப்பட்டதுனால இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவார்னு நான் நம்புகிறேன். இந்த 3 நாட்களும், அதாவது இன்று, நாளை, நாளை மறுநாள், இந்த ஒரு வார்த்தையை வைத்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம், கேட்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக ஆண்டவர் 3 நாள் லைவ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டே முன்குறித்தார். கர்த்தர் நல்லவர். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு செய்தியாக கேட்க வேண்டாம், உங்கள் வாழ்க்கையை முன்னாடி வச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுகிட்டே இருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை ஹீல் ஆகும். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக்குவார். இன்னைக்கு பாஸ்டர் இப்படி பேசுனாங்க அப்படி ஒரு குணம் ஆகாது, வேணா இன்னும் வியாதி வரும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு இந்த வார்த்தை அனுப்பினார், இந்த வார்த்தை அனுப்பினார், இந்த வார்த்தை அனுப்பினார். ஆண்டவர் வசனத்தை அனுப்பி நான் இயேசுவின் நாமத்தில் நம்புகிறேன். இன்னைக்கு அநேகரை கர்த்தர் வசனத்தை அனுப்பி குணமாக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக என்னை தியானிக்க போகிறது யார்கிட்ட அழ வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் அனுமதித்தா நாளைக்கு எதற்காக அழணும்னு பார்க்க போகிறோம். இன்னும் கர்த்தர் அனுமதித்தால் நாளை மறுநாள் என் அழுகையை கர்த்தர் எப்படி ஸ்டாப் பண்ணுவார் என்பதை பார்க்க போகிறோம். இது 3 சேர்த்து கம்ப்ரஸ் பண்ணி இன்னைக்கு பேசலான்னு தான் பார்த்தேன், ஆனால் முடியாது இன்னைக்கு. அப்படின்னா 11 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து பிரசங்கம் அல்ல தேவை, கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை புரிந்து கொள்ள நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு மனிதனுக்கு எப்பொழுது அழுகை வரும் தெரியுமா? எல்லாரும் சிரிங்க அப்படி சொன்னால் சிரிச்சிடும். ஆமென். அழுங்கன்னு சொன்னால் அழ முடியாது. இப்போ அழணும்னா வலிக்கணும். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது அழுகை வரும்னா, நீங்கள் பைபிளில் பார்த்துருங்கனாலே அதுக்கான காரணங்களை பார்க்க முடியும். முதலாவது இழப்பு அல்லது பிரிவு. ஒரு இழப்போ பிரிவோ வந்துட்டுன்னா அழுகை வரும். சாராள் மரிக்கிறாள். ஆதியாகமம் 23வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே சாராள் மரிக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 127 வருஷத்தில் சாராள் மரிக்கிறாள். 2வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான், புலம்பி அழுதான். வயசாச்சு போட்டு அப்படி இல்லை. அப்போ அந்த அளவுக்கு மனதுக்கு நெருக்கமான ஒருவருடைய இழப்பு ஒருவனுக்கு வலியை கொடுக்குது, அந்த வலி அழுகையை கொடுக்குது.
கடந்த நாட்களிலே இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயதான ஒருவருடைய மரணம் நான் போயிருக்கிறேன். நல்ல வயது, நல்ல வயது. அப்போ அந்த அடக்க ஆராதனை முடித்து அந்த பாடியை எடுக்கும்போது அவருடைய மனைவி வந்து அவர் கன்னத்தில் வந்து சாரி இந்த நெத்தியில் வந்து அப்படி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த தாயார் வந்து இப்படி ஆடிட்டாங்க. அவர் ஆல்ரெடி நல்ல வயது, நல்ல படுக்கையில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த சரீரத்தை இப்போ எடுக்க போகிறாங்கன்னு சொன்னபோது அவங்க வந்து அந்த கன்னத்தில் இந்த நெத்தியில் அவங்க அந்த கிஸ் பண்ணுறத அங்கே நின்று பக்கத்தில் நின்று தான் பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹார்ட்டை வந்து ஏன்னா அந்த பாசம் வந்து இங்கே என்ன செய்யுது அப்படின்னா புரியுது. ஒரு மனிதன் வந்து இந்த இழப்பை வந்து தாங்கிட மாட்டான், இழப்பை தாங்கிட மாட்டான். ஏசு கிறிஸ்து கெட்சமனை தோட்டத்தில் ரொம்ப துக்கமாக இருந்ததுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? இந்த 3 வருஷம் கூட வகித்த சீஷர்களை விட்டு போகிறது. இந்த இழப்பு வந்து வலியை கொடுக்கும். ஆதியாகம் 37:35 யோசேப்பை குறித்த ஒரு அவன் மறித்து விட்டான்ங்கிற செய்தி வரும்போது தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். மார்த்தாள் மரியாள் லாசரு மறித்து 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் மரியாள் வந்து நீங்க இங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு அழுத, அவள் அழுகிறதையும் அவளோடு வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு ஆவியில கலங்கி அவன் எங்க வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டார். 11:35 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அப்ப கண்ணீர் எப்போ வருது பாருங்க, 33 சொல்லப்பட்டிருக்கிறது, 34 ஆவியில கலங்கி, 33 இயேசு ஆவியிலே கலங்கி, ஆவியிலே கலங்கி துயரமடைந்து. அப்ப உள்ள வலிக்காம வெளிய கண்ணீர் வராது. அப்ப ஒரு மனுஷன் அழுறானாலே அவனுக்குள்ள ஏதோ ஒரு வலி இருக்குது. 1 சாமுவேல் 20:ம் அதனுடைய 41வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 20:41 பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சவுலுக்கு முன்னாடி இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுறவர் தாவீது. அவன் அப்படி வாத்தியத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு சவுல் ஈட்டி எடுத்து எறிகிறான். எறிகிறது மாத்திரமல்ல, ஆட்களை அனுப்பி அவனை கொலை செய்ய பார்க்குறான். தாவீது தாவீது ரொம்ப நெருக்கமானவன் யோனத்தான். யோனத்தான் சவுலுடைய மகன், பிரியமான மகன், தாவீதுக்கு நெருக்கமானவன். அப்போ நேராக யோனத்தான்ட்ட வர்றார். இந்த காரியத்தை வேற யார்கிட்ட சொன்னாலும் கதை நடக்காது. யோனத்தான்ட்ட வந்து நான் உங்கள் அப்பாவுக்கு என்ன துரோகம் பண்ணேன், என்னை ஏன் அவர் கொல்ல பார்க்குறாரு, என்னை கொல்றதுக்காக அவர் இப்படி பண்ணுறாரு, என் பிராணனை வாங்க தேடுகிறாரு, நான் செய்த துரோகம் என்னன்னு 21 கேட்குறார். உடனே யோனத்தான் சொல்கிறாரு, அப்படி ஒரு காலம் வராது, அப்படி ஒரு காலம் வராது. ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார், அப்படி ஒரு காலம் வராது, அப்படி ஒரு காலம் வருது. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறை, அப்படி இருக்காது. ஒரு மனுஷன் எங்க அழுறான் தெரியுமா? ஒருத்தங்க கொடுக்குற அந்த கான்ஃபிடென்ட், அந்த நம்பிக்கை அவமாகும் போது அவளை தாங்க முடியாது. ஆல்ரெடி நம்பிக்கை இழந்துட்டான். ஒரு காரியத்தில் நம்பிக்கை இழந்தாச்சு, என் சவுல் கையில் மாட்டினா என்னை கொன்றுவார். அப்படி இருக்கும்போது யோனத்தான் வந்து, இல்லைப்பா அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அப்படி ஒரு காலம் இருக்காது, எனக்கு தெரியாமல் அப்படி அப்படி இருக்க மாட்டாது, இது இப்படி இருக்காது தாவீதே, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. அப்போ
உன் மன விருப்பம் என்ன அப்படி சொல்லிட்டு யோனத்தான் தாவீதிட்ட சொல்லும்போது, நீங்கள் போய் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் அப்பா வந்து நீங்கள் போய் விசாரிங்க, உங்கள் அப்பா என்னை கொலை செய்ய பிளான் போடுறாரா இல்லை கொலை சமாதானம் தானே நீங்கள் இப்போ பார்த்துட்டு வாங்க. அப்போ யோனத்தான் சொல்கிறார், இங்கே பாருங்கள், ஒரு இடத்த காண்பித்து உழைத்திரு, அம்பு எய்து, நான் ஒரு பிள்ளையாண்டான இடத்துல இடதுபுறத்தில் இருக்கிற அம்பை எடுத்துட்டு வான்னு சொன்னால் உமக்கு சமாதானம். ஆனால் அப்புறத்தில் அதற்கு எதிர்புறத்தில் நான் அம்பை எய்து ஒரு பிள்ளையாண்டான சொல்லி எடுத்துட்டு வான்னு சொன்னால் உங்களுக்கு சமாதானம் இல்லை. யோனத்தான் கொடுத்த நம்பிக்கை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு தாவீது உட்காந்துருந்து எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறார் தெரியுமா? இடதுபுறத்தை பார்த்துட்டே இருக்கிறார். ஆனால் அங்கே போய் யோனத்தான் தன்னுடைய மேக்சிமம் ட்ரை பண்ணுறார். மேக்சிமம் ஒரு மனிதனால் முடியாமல் போகிறது அவன் செய்யாததினால் அல்ல, அவனால் செய்ய முடியாததினால். மேக்சிமம் ட்ரை பண்ணி கடைசியில் தாவீதுக்காக ட்ரை பண்ணி சிலர் பார்த்துருக்கீங்களா, நம்ம இன்னும் நம்ம ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிற ஒருத்தங்கக்கிட்ட நம்ம இன்னொருத்தங்களுக்காக பேசி கடைசியில் நம்ம ஃபோனே பிளாக் பண்ணிடுவாங்க. தாவீதுக்காக ட்ரை பண்ணி தாவீது மேலே எரிந்த ஈட்டி இப்போ யார் மேலே வருது? எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, பைபிளை நீங்கள் படிச்சுக்கோ, ஏன்னா செய்தி இன்னும் இருக்குது. யோனத்தான் பார்க்குறான், தாவீதை குறித்து சொன்னது யோனத்தானுக்கு வேதனையாக இருக்குது. ஆனால் ரெண்டில் ஒன்று இப்போ தாவீதுக்கு செய்யணும், என்ன? ஒன்று இடது போகிற அம்பு எய்யணும், இல்லைன்னா அதற்கு ஆப்போசிட்டில் தாவீது இடதுபுறத்திலேருந்து வரணும். ஏன்னா தாவீது யோனத்தான் சவுலுக்கு யார் பிரியமானவன், தாவீதுக்கு யார் நெருக்கமானவன், கண்டிப்பாக. ஏன்னா யோனத்தான் அப்படி தானே சொல்கிறார், அப்படி இருக்க சான்ஸே கிடையாது, அப்படியே கிடையாது. நீ சொல்லு, நான் வேணா பாக்கிறேன். உன் திருப்திக்காக இன்னொரு ஆப்ஷனும் வேணா வைக்கலாம். சார் சொல்ல வந்து 99% உங்களுக்கு தான் இந்த வேலை. அப்படி இடதுபுறத்தில் தாவீது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது, பிள்ளையாண்டான்னு. அப்புறத்தில் இருக்கிற அம்பை எடுத்துட்டு வான் சொல்றது தாவீதுக்கு இட்டி விழுந்த மாதிரி இருக்கு. யோனத்தான் வந்து நிற்கிறார். யோனத்தானுக்கு அழுக தாங்க முடியல. வேதம் சொல்லுகிறது தாவீது மிகவும் அழுதான். அழுக என்பது பிரிவினால் வருகிற வேதனை மட்டும் இல்லை, காத்திருந்து இப்போ நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட நம்பிக்கையை சில மனிதர்கள் நமக்கு கொடுத்திருப்பார்கள். அவர்களை நான் குறை சொல்லவில்லை, ஏன்னா அங்கே அந்த அம்பு யார் மேலே வந்துச்சு? நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுனாலே அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பட் ஹெல்ப்லெஸ்ங்கிற நிலைக்கு யோனத்தானே வந்துட்டான். என்ன பண்ண முடியும்? இந்த அனுபவத்தினுடாய் வந்துதான் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், யூ ஆர் மை ஹோப். என் நம்பிக்கை எங்கள் அப்பா கிடையாது, என் நம்பிக்கை எங்கள் அம்மா கிடையாது, என் நம்பிக்கை என் சகோதரர்கள் கிடையாது, என் நம்பிக்கை என் நண்பன் கிடையாது, நீரே என் நம்பிக்கை. மிகவும் அழுகைக்கு காரணம் என்ன தெரியுமா? எதிர்பார்த்த காரியம் 100% கிடைக்கும்னு எதிர்பார்த்த காரியம் இல்லைன்னு வரும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேதனை அதிகமாகும் போது நம்மளால பேர் பண்ணக்கூடிய சகிக்கக்கூடிய வேதனை இருக்கு. சகிக்கக்கூடிய வேதனை, இப்போ கொசு கடிக்குதுன்னு வைங்க, கொசு கடிக்குதுன்னு அழுதவர்கள் எத்தனை பேர்? கொசு அது கிடைக்குது. இப்போ பாம்பு கடிக்குதுமே கிடைக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுவும் கடிக்குது இதுவும் கடிக்குது. ஆனால் இது பாம்பு கடிக்குதுன்னு சொன்னாலே சிலர் இப்படி, ஏன்னா அது வந்து நமக்கு வந்து தாங்க முடியாது இல்லை. அப்போ நம்மளால் சகிக்கக்கூடியதும் இருக்குது, நம்மளால் சகிக்க முடியாததும் இருக்குது. வேதனை அதிகம் ஆகும்போது நம்மளால் தாங்க முடியாது. எகிப்தில் இஸ்ரவேலர்களுடைய அழுகை என்று சொல்லவில்லை, பெருமூச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த பெருமூச்சு எப்போ வரும் தெரியுமா? இந்த அழுகைக்குனுடைய உச்சந்தான் பெருமூச்சு. சிலர் ரொம்ப அழுதுட்டாங்கன்னா அவங்களுக்கு வீசிங்கே வந்துடும், அப்படி ஏங்கி ஏங்கி. அந்த பெருமூச்சுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யாத்திராகம் 2வது அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இந்த புதிய பார்வன் ஒருத்தன் வந்திருக்கிறான். திடீர்னு சில நேரத்தில் ஆஃபீஸில் ஒரு புதிய மேனேஜர் வருவார். அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்குன்னே ஒரு திட்டம் போடுறான். திட்டம் போட்டு 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. சிலர் வேலை கொடுக்கறது அவங்கள வளர பண்ண, சிலர் வேலை கொடுக்கறது அவங்கள ஒடுக்கிறதுக்கு. விசாரணைக்காரரை வைத்தான். விசாரணைக்காரனுங்கிற வார்த்தைக்கு டாஸ்க் மாஸ்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கொடுக்கிற டாஸ்க்கை அவங்க முடிக்கணும், அப்படி முடிக்கலைன்னா அடி. சிலர் பாருங்க, சிலரெல்லாம் லைட்டாக ஒட்டுருவாங்க, ஆனால் சிலரை மட்டும் பர்டிகுலராக நோட் பண்ணி அவங்களுக்குன்னு வேலையை கொடுத்துட்டே இருப்பாங்க. மற்றவங்கள்லாம் 5 மணிக்கு வேலை முடிச்சுட்டு போனால் இவங்க வீட்டுக்கு வருவது 8 மணி 9 மணி. டாஸ்க் மாஸ்டர்ஸ். அவங்க வேலை கொடுக்கறதே இவங்க நிறைய சம்பாதிக்கணும் கிடையாது, இவங்களை ஒடுக்கணும், இவங்களை ஒடுக்கணும், இவங்களை பழி வாங்கணும். இதனால் அதிகமாக ஒடுக்கினார்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க கொடுத்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க வளர்றாங்க. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 12 ஆமேன் சாரி 10 இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். சிலர் மேலிருந்து வேலை வாங்கிறது இவன் கதை இதோட, ஆனால் வளர்றாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்த வார்த்தையில் இன்னும் கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். 14 சொல்லப்பட்டிருக்கிறது கொடுமையாய் நடத்தினார்கள். இப்படி இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சென்னையில், அவங்க மேலே இருக்கிற ஒரு மேனேஜர், அவங்க டீம் லீடர் நினைக்கிறேன், அவங்கள விட இவங்க படித்தவங்கிற ஒரே காரணத்துக்காக இதே போல் கொடுமையாக வேலை வாங்கி இவங்க வேலை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அப்ரிஷியேட்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னும் அதிகமாக கடைசியில் இவங்களை அந்த கம்பெனியை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் கிருபை என்னென்னா, அந்த கம்பெனியில் வாங்கின சம்பளத்தை விட 2 மடங்கு இன்னொரு கம்பெனியில் கத்தர் வாசலை திறந்து இப்போ நல்ல ஒரு வேலையை கத்தர் கொடுத்துருக்குறார். இப்படி எத்தனை பேர், எத்தனை ஃபோன் கால் வரும் தெரியுமா? கடந்த 2 நாளுக்கு முன்பாடி கூட ஒரு ஃபோன் கால் வந்து என்னை அப்படியே டார்ச்சர் பண்ணுறாங்க, கார்னர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, இந்த வேலையை விட்டு இவன் போயிடணும், போயிட்டா அவங்களுக்கு தெரிஞ்ச அல்லது அவங்களுக்கு ஃபேவரான ஒரு ஆளை கொண்டு அதில் வைக்கணும். இதனால் வெளியே ஜனங்க வேலை செஞ்சாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே போயிருந்து பெருமூச்சு விட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, துக்கமான செய்தி கேட்கும்போது அழுக வரும். துக்கமான செய்தி நெகேமியா 1வது அதிகாரத்தில் நெகேமியா ராஜாவின் பந்தி விசாரணைக்காரனாக இருக்கிறான். அவனுக்கு ஒரு வேலை இருக்கும், அவன் குடும்பம் அவன் பாட பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து ஒரு நியூஸ் சொல்கிறான். 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான் அப்படியே உட்கார்ந்துட்டான். அதாவது இடி விழுந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நல்லா இருந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் சேர்ந்து சாப்பிட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம ஏதோ டெஸ்ட் கொடுத்துருப்போம், பிளட் டெஸ்ட் கொடுத்துருப்போம் அல்லது ஏதோ ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்போம். கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வருது, உங்கள் ரிப்போர்ட் வந்துட்டு, ஆ சொல்லுங்கள், கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் டாக்டரை பாருங்கள். இவ்வளோ மட்டும் ஒரு நியூஸ் வந்துட்டுனா அந்த ஆள் கையில் இருக்கிற சாப்பாடை வந்து கீழே, ஒரு நியூஸ் ஒருத்தனை உடச்சிடும், ஒரு செய்தி. அதனால தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் கேட்டு மகிழ்ந்தது. துக்கமான செய்தி தாங்க முடியாது.
ஏசா வருகிறான் என்கிற செய்தி தாங்க முடியாம யாபோ காற்றின் கரையில யாக்கோபு உட்கார்ந்து அழறான். ஏசையா வந்து எசேக்கியாவை பார்த்து சொல்றார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர். சுவர்புறமா திரும்பி எசேக்கியா மிகவும் அழுதான், தாங்க முடியல, தாங்க முடியல. வீட்டுக்கு நீங்க பிழைக்க மாட்டீங்க, ஒரு செய்தி ஒட்டச்சிரும். ஒரு மனுஷன் அப்ப அழுகை என்பது என்பது அது வந்து சரி கொஞ்ச நேரம் அழுவும், அப்படி அழ முடியாது. நான் நடக்கிற பாதை நாளைக்கு எந்த பாதையில் நடப்போம் என்று தெரியாது. தாவீது சொல்ற புல்லுள்ள இடத்துல நடத்துறார், மரண இருளின் பள்ளத்தாக்கு தெரியல. புல்லுள்ள இடத்துல நடத்தும் போது அவருக்கு தெரியுமா நாளைக்கு மரண இருளின் பள்ளத்தாக்குன்னு? தெரியாது, தெரியாது. எப்படி கொண்டு போறார், எந்த பாதை வைத்திருக்கிறார் தெரியாது. அவர் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்கள் தெரியாத பாதையில் அவர்களை கொண்டு போய், தெரியாது. ஆமென். சில நினைப்பாங்க போன மாசம் நல்லா இருந்தோம், நல்ல ஜாலியா இருந்தோம், ஹாப்பியா இருந்தோம், இந்த மாசம் எப்படி ஆயிட்டேன் தெரியாது. ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், அன்னாள் குறை உள்ளவளா இருந்தா, அவளுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு அவள் அழல. ஆனா வெனிநாள் வந்து நிந்தித்தது, மன மடி வாக்குனது நிமித்தம் போய் உக்காந்து அழுதா. அப்போ ஒரு காரியத்தை அன்னாலால சகிக்க முடிந்தது, இன்னொரு காரியத்தை சகிக்க முடியல. அதை சகிச்சல இதே சகின்னு ஈஸியா சொல்லிடலாம், முடியாது, முடியாது. நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, என்னால 5 கிலோ தான் தூக்க முடியும்னா அதுக்கு மேல ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா கூட்டினா என்னால என் பேலன்ஸ் போயிடும். இதுதானே, இதுதான் உலகம். எப்படிதான் சொல்லும், உலகம் எப்படிதான் நமக்கு மேல வெயிட்டை ஏத்திட்டே இருக்கும், வெயிட்டை ஏத்திட்டே இருக்கும், வெயிட்டை ஏத்திட்டே இருக்கும். ஆல்ரெடி நமக்கு ஒரு வெயிட் இருக்கு, அதை தூக்கி பழகிட்டோம், சகிச்சிட்டோம். சகிச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு சொந்தக்காரங்க வருவாங்க, கூட இருக்கிறவங்க வருவாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிராம், இன்னொரு 100 கிராம், இப்படி வெயிட்டை ஏத்திட்டே இருப்பாங்க. அவங்க சொன்னது இதுக்கெல்லாம் போய், ஏய் அது இது கூட சேர்ந்து இன்னும் வெயிட் ஏறுது, வெயிட் ஏறுது. ஒவ்வொரு மீனா சேர்ந்து 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 153 மீன் ஏறியாச்சு பேதின் வலைக்குள்ள. இன்னும் ஒரு மீன் தானே, இன்னும் ஒரு மீன் தானே. ஆண்டவருக்கு தெரியும், ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்னா இதுக்கு மேல இன்னும் ஒரு மீன் போன அந்த வலை கிழிஞ்சிரும். என் திராணி அறிந்து என்னை நடத்துகிற ஒரே ஒருவரே உண்டு, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், ஆமென். பிரியமானவர்களே, இப்படி பேசிட்டே போலாம், ஆனா சொல்ல வருகிற செய்தியை கேளுங்கள். அழுவது தவறல்ல, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு ஒவ்வொன்றுக்கும். நீ தண்ணீரை கடக்கும் போது, நான் ஏன் தண்ணீரை கடக்காம தேவனால் நடத்த முடியாதா? தேவன் நியமித்த பாதை எப்படி இருக்கு? சில பாதையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். இயேசுவை குறித்து ஒரு நல்ல ஒரு தெளிவு வேணும். என்ன அப்படின்னா, ஆமென், என்ன அவர் மகிமையில பார்க்க விரும்புகிறார், அதுக்காக என்னை எப்படி நடத்தணுமோ நடத்துவார். ஆமென். அவர் மனசில் அதுதான் இருக்கு. ஏன்னா அவர் பிதா கிட்ட போய் நின்று சொல்லணும், அது அவருடைய விருப்பம், அது அவரை குறித்த தீர்க்க தரிசனம். என்ன, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோன்னு இப்படி காட்டும் போது, அந்த கை நீட்டி காட்டும் போது, அந்த இடத்துல நான் இருக்கணுங்கிறதுக்காக என்னை நான் அறியாத வழியிலே. அதனாலதான் பவுல் சொல்றார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஹல்லேலூயா. நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை, உலகோர் பகை திட்டாலோ என்னை உற்றா. ஆமென். உலகோர்
செய்து கைகளை உயர்த்தி என்னை உற்றா நிந்தைகள் சுமந்திட நிந்தைகள் எனக்கு கிருபத்தாங்க அழுவது தவறல்ல. ஆனா யார்கிட்ட அழுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். முதலாவது யார்கிட்ட அழக்கூடாது தெரியுமா? எஸ்ரா 3:13 இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்காக அந்த வசனத்தை எடுக்கிறேன். எஸ்ரா 3:13 வாசிங்க. ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதினால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. இந்த சம்பவத்தை டச் பண்ணிட்டு நான் இந்த சம்பவத்துக்குள்ள போகல. இந்த வார்த்தையை கொண்டு நேற்று இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆவியானவர் பேசினார். ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போடப்பட்டுச்சு. கர்த்தருடைய ஆலயம் வேலை ஸ்டார்ட் ஆகி எல்லா காரியம் நடக்குது. ஒரு காலத்தில் ஆலயத்தின் மகிமையை கண்டவர்கள் அதில் இருந்தாங்க. புதிய ஆட்கள் இருக்கிறாங்க. பழைய ஆட்கள் ஆண்டவரே அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு இனி அவ்வளோதான் நினைக்கும் போது திருப்பியும் எழுப்புறீங்கன்னு சொல்லிட்டு அந்த 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 ஆனந்த சந்தோஷத்தில் அவங்க சத்தம் அழுகிறாங்க. புதிய ஆட்களுக்கு பழைய மேட்டர்லாம் தெரியாது. அவங்க வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. இந்த சத்தம் தூரத்தில் கேட்கப்படுது. தூரத்தில் இருக்கிறவர்களுக்கு அழுகை எது? அழுகையின் சத்தம் எது? ஆர்ப்பரிப்பின் சத்தம் எது என்று தெரிய அவங்களால பகுத்தறிய, ஏன் அவங்களால பகுத்தறிய முடியலை? அவங்க எங்கே இருக்கிறாங்க? தூரத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறவர்களுக்கு நம்முடைய ஃபீலிங்ஸை புரிந்து கொள்ள முடியாது. நாம் அழும்போது அவங்க சிரிக்கிறான்னு நினைப்பாங்க. நாம் சிரிக்கும்போது அவங்க அழுறான்னு நினைப்பாங்க. இதுதான் உலகம். நாம் வேதனையில் இருக்கும்போது வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் என்ன குறை? ஏன்னா ஐயோ நீ இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா? நான் நினச்சேன் நீங்கள் எங்கே டூருக்கு போனீங்க, நீங்கள் ஜாலியாக இருந்தீங்களா நினச்சேன். இருதயத்துக்கு தூரமா இருக்கிறவங்களுக்கு நான் அழுதாலும் சிரிக்கிறான்னு தானோ? ஹல்லேலூயா. நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசு. ஹல்லேலூயா. ஆகார் அழுத போது ஆபிரகாம் ஏன் பக்கத்தில் வரல? ஆபிரகாம் தூரமாக இருந்தான். ஆண்டவர் என் பக்கத்தில் வந்தார். அவர் ஒருவரே என்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கில் எனக்கு சமீபமாயிருக்கிறவர். ஆமே ஆமே. நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, தெரியாம ஏன் தெரியாம போச்சு, தூரமா இருக்கிறாங்க. நாம எல்லாருமே யாராவது ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு வேணா நெருக்கமா இருப்போம், இன்னொரு ஆளுக்கு தூரமா இருப்போம். அப்ப எல்லாருக்கும் நெருக்கமா இருக்க ஒரே ஒருவர் தான் உண்டு. ஆகார் கிட்ட வந்துட்டு கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளை இருக்கும் இடத்தில் அவன் சத்தத்தை கேட்டேன்.
அப்போ ஆக தாயாருக்கும் கர்த்தர் நெருக்கமா இருக்கிறார், மகனுக்கும் கர்த்தர் நெருக்கமா இருக்கிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? உன் இருதயத்துக்கு தூரமா இருக்கிறவர்களிடத்திலே உன் அழுகையை கொட்டாதே. அவங்க ஈஸியா சொல்லுவாங்க, நீ சிரிக்கதான செய்யறேன். ஆனால் என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் கணக்கில் வைக்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார். ஆமென். என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். பாடுங்க. ஏற்ற நேரத்தில், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார். பதிலை தருகிறார். அவர் நல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், நல்லவர். உங்க ஃபீலிங்ஸுக்கு, உங்க ஃபீலிங்ஸை புரிந்து கொள்ளாதவர்கள் இருதயத்துக்கு தூரமானவர். நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே, இந்த எரேமியா 31:16 வார்த்தை தான். ஒரு நாளில் ஊழியத்தின் ஆரம்பத்தில், ஊழியத்தின் ஆரம்பத்திலாம் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், சாட்டர்டே ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், சண்டே சர்வீஸில் ஆராதனை, இவ்வளோ தான் நமக்கு ஊழியம். மற்றபடி ஜோம்ன்றது பயில் படிக்கிறது, எவ்வளோ நேரம் தான் ஜோம்ன்ட்டு பயில் படிச்சுட்டு இருக்க முடியும்? பல நேரத்தில் அப்படி தோணும், உண்மையிலே ஆண்டவர் அழைச்சி தான் வந்தானா அப்படிலாம் தோணும். ஆனால் உடனே வார்த்தை தந்து, ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஊழியத்துக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல அசைவு இல்லாமல் உறுதியாக இருந்தேன். ஆமாம், இரு இரு இரு, என்ன வந்தாலும் ஊழியம் மட்டும் செஞ்சிடக்கூடாதுன்னு யாராவது அசைவு இல்லாமல் உறுதியாக இருந்தா, வணக்கம் பாஸ்டரே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ தான் ஒரு நாள் வந்து ஒரு என்ன இந்த ஒரு காரியம்னாலும் என்னுடைய ரூம் கதவு போட்டுட்டு அப்படியே முழங்கால் போட்டு அப்படியே ஒரு கவலையில் இருக்கும்போது திடீர்னு அந்த இடம் ஃபுல்லாகவே தேவ பிரசன்னத்தில் வந்து அப்படியே நிரம்பிட்டு நரம்பின வந்து ஓ நாள் ஆரம்பிச்சிட்டேன். என்னால் தாங்க முடியாமல், பிரசனம் தாங்க முடியலன்னு கத்தி அழுதுறேன். அப்படி வெளியே தான் அப்படி பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி, ஆனால் சில நேரத்தில் முடியாது. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஆள் தட்டி, எறமையா 31:16 படின்னு எடுத்து படிங்க, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். ஏன்னா என் அழுகையில் மகிழ்ச்சியும் இருந்துச்சு, சங்கடம் இருந்துச்சு. என்ன சங்கடம்? ஆண்டவர், நான் என்னைக்கு ஷைன் பண்ண போகிறேன், நான் என்னைக்கு ஊழியம் செய்ய போகிறேன், நான் என்னைக்கு அப்படியே இருக்கிறேன், அப்படியே இருக்கிறேன், அப்படியே இருக்கிறேன். அழாத, இனி இதுக்காக நீ அழாத, உன் கிரியைக்கு பலன் உண்டு. அப்போ தான் அப்படி முழங்கால் போட்டிருந்தேனா எழும்பி அந்த கட்டில் அப்படி உட்காந்து அப்படி சாஞ்சிருந்துட்டு, ஆண்டவர் நான் ரொம்ப நேரம் அழலை, ஒரு 2 நிமிஷம் அழுதுருப்பேன், இந்த 2 நிமிஷம் அழுததே உங்களால் தாங்க முடியலையா ஆண்டவரேன்னு சொல்லும்போது தான் இந்த பாட்டு ஆண்டவர் கொடுத்தான். நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே, நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே, காரணமின்றி என்னை பகைத்தானரே, வேண்டுமென்றே சிலர் வெறுத்தானரே, காரணமின்றி பகைத்தானரே, ஆமென், வேண்டுமென்றே சிலர் வெறுத்தானரே, உடைந்த வேளை என்னை அரவணைத்தீர், நீர் மாத்திரம் போதும்
என் இயேசுவே நீர் மாத்திரம் போதும் என் இயேசுவே ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தி தந்து நடத்தி நீரே நீர் மாத்திரம் போல் கைகளை உயர்த்தி என் இயேசுவே நீர் மாத்திரம் போதோ என் இயேசுவே நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவரே நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவரே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவரே நீர்மா நீர் மாத்திரம் போதும் ஹாலலூயா என் உணர்வுகளுக்கு என் இருதயத்துக்கு சமீபமாய் ஒருவர் இருக்கிறார் நான் அழுறானா சிரிக்கிறானே தெரியாம ஆயிரம் பேர் வெளியே இருக்கலாம் ஹாலலூயா கேரி தாட்டண்டையில் இருந்த தூரமாயிருந்த எலியா அடுத்த நாள் சாரி பார்த்து வீட்டில் கொண்டு போய் விட காரணம் என்ன அங்க ஒருத்தி அந்த விறகு பொறுக்கும் போதே கடைசியா என் பையனுக்கு நான் சாப்பாடு விட்டு போறேன் கடைசியா என் பையனுக்கு நான் அப்பத்தை சுட்டு கொடுக்க போறேன் ரெண்டு விறகு எடுக்கிறான் நாலு விறகு ஏன் எடுக்கல அடுத்த நாள் சமையலுக்கு வீட்டில் சாப்பாடு இல்லை ரெண்டே விறகு அந்த இடத்துல விறகு பொறுக்க வந்தவங்க ஒருவேளை ஏ அங்கே போய் பொறுக்குன்னு சொல்லும் போது இவன் சிரிச்சுட்டு சொல்லிருப்பா ரெண்டே ரெண்டு விறகு தான் எடுக்க வந்திருக்கிறேன் எல்லாரும் கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு போகும்போது ரெண்டு விறகை கையில் எடுத்துகிட்டு போகிறான் ஏன் கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு சமையலுக்கு வீட்டில் இருக்கு ஒரு மாதத்துக்கு வேண்டியது வீட்டில் இருக்கு இவளுக்கு ஒரு வேளைக்கு மட்டும்தான் இருக்கு ஆமே கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இதை எடுத்து அடுத்து இல்லை ஆமே அவர் தூரமாக இருக்கிறவர் அல்ல அவர் சமீபமாக இருந்ததுனால கேளுங்க இந்த எண்ணெய் வட்ட விடாமல் ஏறி தாட்ட வற்ற வச்சு அங்கிருந்த எலியாவை இங்கே கொண்டு வந்து என் நிலைமை நன்றாய் அழைத்து ஆமே ஹலலூயா யாருக்குங்க தெரியும் ஆமே உன் இருதயத்துக்கு தூரமானார்கள் ஆமே பிரைஸ் தி லார்ட் ஹலலூயா அதான் ஊர்ல சொல்லுவாங்கல்ல சிலருக்கு இருதயத்தை எடுத்து காட்டினாலும் செம்பருத்தி பூன்னு தான் சொல்லுவாங்களாம் இதுங்க ஆர்ப்பரிக்கிறாங்களா அழுறாங்களான்னு தெரியல சிலட்ட வேதனை சொல்லி அழும்போது அவங்க கேட்டுட்டு அவங்க இன்னொரு ஆள்கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா நல்லா நடிக்கிறான் யார் அப்படி சொன்னாங்கன்னு கேட்குறீங்களா போய் கண்ணாடியை பாருங்க அப்படிலாம் கேள்வி வந்தால உடனே போய் நம்ம கண்ணாடியை பார்த்துருவோம் அப்போ நம்ம அழுதுட்டோன்னா என் கண்ணீரை யாருமே புரிஞ்சிக்கல நீ அழுறியா சிரிக்கிறியானே தெரியாம ஒரு கூட்டம் இருக்கிறாங்க அவங்க கிட்ட அழுதுறாத அழுதுறாத ஆதியாகம் 42:21 சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் பேசுகிறார்கள் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு
இந்த கண்டும் காணாதது மாதிரி இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க கிட்ட அழாத அழாத தெரியும், கஷ்டப்படுறான்னு தெரியும், அவளுக்கு ஹெல்ப்புக்கு அவனுக்கு ஹெல்ப்புக்கு யாரும் இல்லைன்னு தெரியும், அவன் கெஞ்சான் கெஞ்ச வர செய்யறான். கண்டும் சகோதரர்கள் சொல்றாங்க, இப்ப அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்ததும் அவங்க வியாகுலப்படும் போது அவங்க கெஞ்சுறாங்க, விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்க. நீ கெஞ்சும் போது உனக்கு அந்த கஷ்டம் தெரியுது, 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் சகோதரன் கெஞ்சினாலே அப்ப ஏன் தெரியல, அப்ப ஏன் தெரியல. ஒருத்தங்களுடைய வழிய நம்ம புரிந்து கொள்ளாம போகணும், எப்போ புரிவோம் தெரியுமா, அந்த பாதையில நாம ஒரு நாள் நிக்க வேண்டி வரும் தெரியுமா. 20 வருஷம் கழிந்தா 20 வருஷம் கழிந்துகிறது, 13 வருஷம் கழிச்சு யோசேப்பு வர்றாரு, 7 வருஷம் பஞ்சகாலம் முடிந்து 20 22 வருஷம் ஏறக்குறைய 20 கழிந்து யாக்கோ வந்து பார்க்கும்போது 22 வருஷம். சகோதரர்கள் வந்து அதே போல கெஞ்சுறாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசேப்பு கெஞ்சினானே விட்டுருங்க விட்டுருங்க, என்னால உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. இப்போ சகோதரர்கள் கெஞ்சுறாங்க, நாங்கள் வேவு பார்க்குறவங்க கிடையாது, நாங்கள் ஒரே அப்பா பிள்ளைங்க இல்லை, காவல் நட விட்டுருங்க, எங்கள் குடும்பம் இருக்கு பிள்ளை இருக்கு விட்டுருங்க. இப்படி கேட்கும்போது தான் இவங்களுக்கு பழைய ஞாபகம் வருது, நம்ம கிட்ட கெஞ்சினானே அவன் ஞா. இவங்க இப்படி கெஞ்சிட்டு இருக்கும்போது யோசேப்பு முகத்தை இதே மாதிரி தானே நம்ம வச்சிட்டு இருந்தோம். நாம ஒருத்தங்களுக்கு வைக்கும் போது நாம 1000 நியாயம் சொல்றோம், ஆனா நம்ம கிட்ட ஒருத்தங்க அப்படி செய்யும் போது நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. நான் சொல்ல வந்த செய்தி இது அல்ல, ஆனா டச் பண்ணனால சொல்றேன். உங்க மன வியாகுலத்தை கண்டும் அதை மைண்ட் பண்ணாம இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க கிட்ட அழாதீங்க. ஆதியாகம் 37-35 யோசேப்பு மரித்தான் என்கிற செய்தி வருகிறது, யாக்கோபு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. வேதம் சொல்லுகிறது அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள், ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடுக்காம அழுறான். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இவங்க வந்து என்ன ஆறுதல் சொல்லியிருப்பாங்க, சும்மா சொல்லுங்க, மேத்யூ சொல்லு என்ன ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. கரெக்டா, அந்த ஒரு பையன் இல்லைன்னா நாங்கள்லாம் இருக்கிறோம், எதுக்கு ஆறுதல் சொல்றாங்க, ஏன் ஆறுதல் சொல்ல வந்தாங்க, யாக்கோ வினம் பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்ப எதுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க, கரெக்டா, அழுகைய அழுகைய நிப்பாட்டுறதுக்கு ஆனா சொல்யூஷன் இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, யாக்கோ என்ன சொல்லி அழுதுட்டு இருக்கிறான், யோசேப்பு மரிச்சுட்டான், யோசேப்பு மரிக்கலன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா, அப்ப இவங்க இவன் அழுகை நிப்பாட்டணும்னா யாராவது ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்கணும், யோசேப்பு யாக்கோபுக்கு என்ன கேட்டா போதும், ஏன்னா யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு வந்து செய்தி வந்ததும் யாக்கோப் என்ன சொல்லுவார் தெரியுமா, அவன் உயிரோடு இருக்கிறான்ல அது போதும். அப்ப அழுகையை மாத்துறதுக்கு சொல்வதற்கான சொல்யூஷன் இருக்கு, ஆனா அது செய்ய மாட்டாங்க, சும்மா எல்லாமே வேஷம். அதனாலதான் ஒருத்தருக்கு இடம் கொடுக்கல, ஒருத்தருக்கு இடம் கொடுக்கல, அவன் இல்லைன்னு நாங்க இருக்கிறோம், அவன் இல்லைன்னு யாரும் சொல்ல, அவன் இருக்கிறான்ல, ரூபனை உனக்கு தெரியும்ல, யூதாவே உனக்கு தெரியும்ல, இத்தனை வருஷம் அழுதுட்டு இருந்தார்ல, யாராவது போய் ஒரு அப்பா அழுறாருப்பா அந்த அழுகையை மாற்றவன் பிள்ளை அழுதா சாக்லேட் வாங்கி கொடுத்தா பிள்ளைக்கு அழுக போகணும்னு தெரிஞ்சு ஒரு தகப்பன் சாக்லேட் வாங்கி கொடுக்கறானே, இத்தனை வருஷம் அழுதுட்டு இருக்கிறார், அழுது கொண்டிருந்தான், அப்பா கொடுக்கற சாப்பாடு சாப்பிடுற, அப்பா கொடுக்கற அடைக்கலத்துல இருக்கிற எல்லாம் இருக்கிற, உன் அப்பாவின் அழுகையை மாத்துறதுக்கு நீ போய், அப்பா அவன் உயிரோடு தான் பாருக்கிறான், யாக்கோவுக்கு உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தி கேட்டாலே போதும், யாக்கோவே சொல்றான் என்னைக்காவது ஒரு நாள் பாப்பா உயிரோடு இருக்கிறான்ல, அவன் உனக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம்முடைய அழுகை மாற்ற சொல்யூஷன் அவங்க கிட்ட இருக்கும், ஆனால் அதை உள்ள வச்சுட்டு நமக்கு வந்து ஆறுதல் சொல்ல கியூல நிப்பாங்க பாருங்க, இடம் கொடுக்காத இடம் கொடுக்காத. தெரியும் இது செஞ்சா இவன் இவன் கஷ்டம் மாறிடும் தெரியும், அது தெரியும்,
எல்லாமே குடும்பத்தினராக இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, சகோதரர்களாக இருப்பாங்க. இது செஞ்சிட்டா இந்த அழுக மாறும். அழுக 22 வருஷம் எல்லாம் ரூபனே உனக்கு தெரியலையா, லேவிய உனக்கு தெரியலையா, சிமியன் பென்யமினுக்கு தெரியாத விஷயம் இது எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. அவர் தான் டெய்லி காலையில் எழும்பி அவருக்கு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவர் அழுதுட்டே ராஜாங்க. ஆனால் ஆறுதல் மட்டும் அவர் சொல்லுறதுக்கு வந்து கியூவில் ரூபன் அண்ணா நீ காலையில் சொல்லு, நீ மத்தியானம் சொல்லு, நீ நைட்டு சொல்லு. யாக்கோ பார்த்தார் ஒருத்தருக்கு இடம் கொடுக்கல. என் கண்ணீர் என்பது விலையுள்ளது, விலையுள்ளது. என் கண்ணீர் என்பது விலை மதிப்பற்றது, அதை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார்கிட்ட அழணும் தெரியுமா? கர்த்தர் சித்தமான இந்த செய்தி நாளைக்கு தொடரும். ஆனால் இந்த ஒரு 5 காரியத்தை நான் சொல்லி அப்படியே செவிக்க போகிறேன். முதலாவது ஏசாயா 38:5, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அடுத்த வார்த்தை உன் கண்ணீரை கண்டேன். என் கண்ணீரை காண்கிறவரிடத்துல நாளனும். ஏசாயா 25:8, என் கண்ணீரை துடைக்கிறவரிடத்துல நாளனும். என் கண்ணீரை யார் காண்கிறார்? நாளுதான் அவர் பார்ப்பார், நாளுதான் அவர் பார்ப்பார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நாளுதான் அவர் பார்ப்பார். ஆகார் அழுத போது அவர் கண்களுக்கு தெரிந்ததானால் ஆமென், இந்த ஏழையின் கண்ணீர் அவருக்கு தெரியும். அழுதா பார்க்கிறார். என் கண்ணீரை துடைக்கிறவர், அவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். யார்கிட்ட அழுதும் தெரியுமா? சங்கீதம் 56:8 கண்ணீரை எப்படி அவர் ஒரு பாட்டிலில் வச்சிருக்கிறார் பாருங்க. அதில் தான் சொல்லப்பட்டிருக்கு, என் அலைச்சல்களை தேவரீர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறா பார். நம்ம எண்ண மாட்டோம், நம்ம மொத்தமாக எவ்வளோ எவ்வளோன்னு சொல்லுவோம், ஆனால் ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறாரா? என் கண்ணீரை துருத்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் எவ்வளவு அழுதிருக்கிறோம் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். எவ்வளவு அழறோம். என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மானு கூப்பிடுவேன், என்ன தோள் மேல சுமந்தத பார்த்தா அப்பானு கூப்பிடுவே, என்னை ஏந்துவத தாங்குவத பார்த்தா அம்மானு கூப்பிடுவே, உங்க இரக்கத்தை உருக்கத்தை அப்பானு. கைகளை உயர்த்தி உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு, உம்மை அம்மானு, ஆமென், உம்மை அப்பானு கூப்பிடு ஜீஸஸ். ஆமேனும்மை அப்பானு கூப்பிடதான் ஆசை, அப்பானு ஏசப்பா கூப்பிட ரபல கரபானு கூப்பி. ஆமே, கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். அதனால தான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அள்ளி தூவும் விதையை உலகம் தூரத்திலிருந்து பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? விதையை தூவிட்டு இருக்கிறான். ஆனால் கிட்ட இருக்கிறவர்கள் தான் தெரியும்,
உலகம் என் கையை பார்க்கும்போது என் ஆண்டவர் என் கண்ணை பார்க்கிறார். அவங்க என்ன, அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க 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 என்ன, காலையிலையும் நைட்டும் காலையிலையும் நைட்டும் அள்ளித்தும் விதையை அழுது கொண்டு. ஆமே, ஆண்டவர் கண்ணை பார்க்கிறார். அன்றான் போய் பிள்ளை அழுறான், அழுறான்ப்பா, அழுறான். உடனே கணக்கில் வச்சுட்டார். ஆமே, இதே இடத்துல இவனை கம்பீரத்தோடு, எந்த இடத்துல இவன் அழுது 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 ராலாபா சதாரா பாக்காரா ரீபாலாரா, எந்த இடத்துல நீ அழுது நடந்தாயோ, எந்த இடத்துல நீ அழுது அழுது ஜோமண்ணாயோ, அதே இடத்துல ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி என் கர்த்தர் செய்வார், வல்லமை உடையவர், மகிமையானவைகளை மகிமையானவைகளை மகிமையானவைகளை. எல்லாம் சொல்ல என்ன, அவனுக்கு என்ன பிரச்சனை, வார அவன் பாட்டுக்கு செய்யறான் போறான், அவன் வார அவன் பாட்டுக்கு. இப்படி உலகம் நம்ம விதைக்கிறத தான் பார்க்கும்போது கத்திர அப்படியே உற்று அள்ளித்து விதையே அழுறான். ஆண்டவர் அவன் கையில் எவ்வளோ விதை இருக்கு, ஆண்டவர் எவ்வளோ விதை இருக்கு. இப்படி உலகம் பார்க்கும், அவர் கண்ணை பா, என் பிள்ளை அழுறான்டா, என் பிள்ளை அழுறான். என்று முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும், என் மீளிகள் ஈரனணிஞ்ஞான் தெய்வத்தின் மீளி நிறையோ, என்று முகம் வாடியா தெய்வத்தின் ரமல கரம சதனல ரடரே நல்லாவதாக யாற்று அழகு தெரியுமா, மரியாள் அழுத போது ஏசு என் துக்கத்தை யார் தன்னுடைய துக்கமா எடுத்துக்கொள்ளுகிறாரோ அவர்கிட்ட அழணும். எனக்காய் கண்ணீர் விடுகிறவர் இடத்துல அழணும், என் கண்ணீரை காண்கிறவரிடத்தில் அழணும், என் கண்ணீரை துடைக்கிறவரிடத்தில் அழணும், என் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறவரிடத்தில் அழணும். யோவான் 11:35 எனக்காக என் பிரச்சனைக்காக கண்ணீர் வடிக்கிறவரிடத்துல ஜீசஸ் வெப்ட், இயேசு கண்ணீர் விட்டார். 33 சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் அழுகிறதை கண்டு ஆவியில கலங்கி துயரம் அடைந்து. ஆமென், எனக்கு நல்ல நிச்சயம் உண்டு, என் கண்ணீரை துடைக்கிறது நான் அழுதா என் ஆண்டவருடைய முகம் வாடும். ஏன், அவர் நல்ல தகப்பன், நல்ல தகப்பன். என்றே முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும், என் மீளிகள் ஈரனடைந்தா தெய்வத்தின் மீளி நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேயாவது வெளியூர் போயிட்டு சிலர் நைட்டு டிராவல் பண்ணி வரும்போது அப்பா நான் அப்பா அப்பா இருக்கும்போது நைட்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க எங்கே இருக்க, தூக்கம் வரா தூங்க மாட்டான். நேற்று அவசரமாக சென்னை போக வேண்டி இருந்துச்சு, போயிட்டு நைட்டு வரும்போதும் நைட்டு வீட்டுக்கு வரும்போது 1 பார்த்தா கதவை திறந்து கேட்டெல்லாம் திறந்து வச்சுருக்கிறான், ஏன்னா அம்மா தூங்கலை திறந்து வச்சுருக்கிறான். சீஷர்கள் படகுல தத்தளித்த போது இயேசு தூங்கலை, மலையிலேருந்து பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ நம்ம ரொம்ப நெருக்கமானவங்க தான் நம்முடைய வேதனையை அவங்க வேதனையாக உள்ளெடுப்பாங்க.
அப்படி நெருக்கமா இருக்கிறவர் ஒரே ஒருவர் மட்டும்தான். எல்லா காரியத்திலையும் சில பிள்ளைங்கள் இங்கிருந்து வெளியூருக்கு படிக்க அனுப்பி விடுவாங்க பாருங்க, அடுத்த நாள் அந்த பிள்ளைங்க போய் சேர்ந்து ரீச் ஆயிட்டேன்னு போன் வர்றது வரைக்கும் அப்பாவுக்கும் தூக்கம் வராது, அம்மாக்கும் தூங்க 10 மணிக்கு பெட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இடையில எழும்பி எழும்பி தண்ணி குடிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி வண்டி போய் சேர்ந்தாச்சா, அது ஒரு 1/2 hour லேட்டாகி ஃபோன் வரல, அவ்வளோதான். ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனைனா இங்கே வலிக்குது. மரியாதை தான் இயேசுக்கு வலிக்குது. என் பிரச்சனை ஒருத்தருக்கு வலிக்குது, ஒருத்தங்களுக்கு வலிக்கலைன்னா வலிக்காதவங்ககிட்ட போய் நான் கலங்கணும். எனக்கு இந்த பூமியில் யாரும் இல்லை, வேண்டாம், இருந்து என்னத்துக்கு இருந்து. கொரோனா வந்தால் வீட்டுக்கு வெளியே பார்சல் வச்சுட்டு போவாங்க, ஆனால் பூட்டி அறைக்குள்ள ஒருவர் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம், என் கையை தொட்டுப்பார், என் காலை தொட்டுப்பார், இப்படி சொல்றது அவர் மட்டும்தாங்க உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணீர்ல பங்கெடுக்கிறவர்கிட்ட நான் அழணும். இன்னொரு வார்த்தை சொல்லி இன்னைக்கு சபிக்கிறேன். நாம் ஏற்கனவே வாசித்த வார்த்தை எரேமியா 31:16, நீ உள் அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு. யார்கிட்ட அழுதா பலன் உண்டோ, என் கண்ணீருக்கு பலன் கொடுக்கிறவரிடத்துல நான் அழணும். ஆமே. என் இருதயத்துக்கு தூரமா இருக்கிறவர்களிடத்தில் அழுவதனால அவங்க சொல்றாங்க நீ சிரிக்கிறேம்பாங்க. என் வியாகுலத்தை கண்டும் இறங்காதவர்கள்ட்ட அழுதா ஒரு பிரயோஜனம் கிடையாது. என் அழுகே மாட்டுகிற சொல்யூஷன் அவங்க கிட்ட இருந்தும் அதை செய்யாமல் வெறுமனே சரி போட்டும் விடுங்க ஜெபம் பண்ணும் இப்படி சொன்னா அவங்க கிட்டே அழாத. ஆனா உன் கண்ணீரை காண்கிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் கண்ணீரை துரத்தில் வைத்திருக்கிறவர், உனக்காய் கண்ணீர் விடுகிறவர், எல்லாவற்றுக்கும் மேல நீ எவ்வளவு அழுதாயோ அதன் 2 மடங்காய் உனக்கு பலன் தருகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறாருங்க. தொடர்ந்து கர்த்தர் சித்தமான இந்த செய்தி நாளை தொடரும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் கண்ணீரை நான் மனிதர்கள் பாதத்தில் ஊற்றாம உங்க சமூகத்தில் ஊற்றணும். என் கண்ணீரை காண்கிறவர் நீர், என் கண்ணீரை துடைக்கிறவர் நீர், என் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறவர் நீர், எனக்காய் கண்ணீர் விடுகிறவர் நீர், என் கண்ணீருக்கு பலன் கொடுப்பவர். ஒரு 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 5 மினிட்ஸ்ல நாம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்து வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இப்ப தேவ சமூகத்தில் இசைக்கியல் சுவர்புறமாய் திரும்பினா, ஆகர் தூரமாய் போய் உக்காந்திருந்து அழுதா, யாக்கோப தனித்திருந்து உங்க பாதத்தில் இந்த கண்ணீரை மாற்று, இந்த கண்ணீரை மாற்று. என் கண்ணீரை உங்களால் மட்டும்தான் மாற்றும். மனிதர்கள்ட்ட போய் இப்படி நம்பி போய் அழுது, ஈஸியா சொல்லிட்டாங்க நடிக்கிறான் நடிக்கிறான், சும்மா ஆக்ட் விடுறான். சில சொல்லுவாங்க தெரியுமா, அழுது புருஷனை ஏமாத்திட்டான், அழுது மனைவி ஏமாத்திட்டான். ஈஸியா ஈஸியா ஆண்டவரே, என் இருதயத்தனா என் இருதயத்துக்கு தூரமானவர்கள்ட்ட நான் ஊட்டக்கூடாது. அவ்வளவு அன்னால் அழுதுட்டு இருக்கிறா, ஏலி பார்த்துட்டு சொல்ற நீ எந்த அளவுக்கு வெறித்திருப்பேன்னு. இதுதாங்க உலகம், இதுதாங்க உலகம். யார் யார்கிட்டெல்லாம் போய் அழுது பார்த்துட்டு என்ன கிடைச்சது? ஆனா இந்த கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற ஒரு கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறவர் எத்தனை பேரோடு பேசினார் எனக்கு தெரியல. ஆனால் அந்த வார்த்தை புறப்பட்ட அந்த விதத்தை நான் பார்க்கும்போது அநேகரோடு கர்த்தர் பர்சனலா இடைபட்டிருக்கிறதை நான் ஆவியில 100% உணர்வேன். உங்களுக்கான வாக்கு தத்தம் தான்
எரேமியா 31:16 உங்களுக்கான வாக்கு சத்தம் தான். எரேமியா 31:16 அழுகையெல்லாம் பலனாய் மாற போகிறது. அழுகையின் பள்ளத்தாக்கு நீருற்றாய், அழுகையின் பள்ளத்தாக்கு நீருற்றாய், அழுகையின் பள்ளத்தாக்கு நீருற்றாய். ராலாமா தொடரா ரீமல கரா அழுகையின் பள்ளத்தாக்கு நீருற்றாய். என் ஆண்டவர் மாற்றுவாக, என் ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளும் ஆங்காங்க இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு. கர்த்தர் உன் கண்ணீரை காண்கிறவர், உன் கண்ணீரை துடைக்கிறவர், உன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறவர். நீ அழும்போது அவர் மனிதர்களைப் போல சிரிக்க மாட்டார். உன் முகம் வாடினால் அவர் முகமும் வாடும். உன் கண்ணீருக்கு பலன் தருகிறவர், உன் கண்ணீருக்கு பலன் தருகிறவர். அப்படியே என் கண்ணீருக்கு பலன் தருவார், என் வேண்டுதலை நீங்க ஜோமன் ஏவப்பட்ட ஜோமன் ஜோமன் தோணுச்சுன ஜோமன் கண்ணீர் நீங்க ஜோமன் பலன் தருவார். பலன் உண்டு சகோதரர். இன்னைக்கு நீ அழுறதுனால உலகம் ஒன்ன ரொம்ப பலவீனமானவளா பாக்குற, ஆனா இதனாலதான் நீ பலன் அடைய போகிற. பெருமையா விட மாட்டீங்க. எது எதுக்கு நீ அளவு வச்சுக்கணும், அந்த பலனை காட வைப்பீங்க. நான் அள்ளி தூவும் இதைய தூவும் போது உலகம் என் கையை தான் பாக்குது, நீங்க மட்டும்தான் என் கண்ணை பாக்குறீங்க. அவன் அழுது கொண்டு தூவுகிறான், அவன் அழுது கொண்டு தூவுகிறான். என் கண்ணை பாக்குறீங்க, உற்று பாக்குறீங்க. தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய ஆக்ஷன் மட்டும்தான் தெரியுதுப்பா, ஆனா உங்களுக்கு மட்டும்தான் என் உணர்வுகள் தெரிகிறதா ஆண்டவரே. எனவே நீர் கம்பீரத்தோடு எந்தெந்த பகுதியில கண்ணீரோடு 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 விதைத்தாயோ சகோதரா சகோதரி, அதே இடத்துல வல்லமை உடையவர் உனக்கு மகிமையானவைகளை 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 பெருமையாய் விட மாட்டார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், thank you holy spirit nedarai needu kanneerukku varandhe nedudalai kanneerode kattave undan mugam தேடினே கண்ணீரோடே சரவலர உரலரா தண்ணீர் தடாக மாறும் என் கண்களோ விண்ணப்பம் கேட்டிடுமே. தண்ணீர் தடாகமே விண்ணப்பம் கேட்டிடு, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ உள்ள, உம்முடைய கணக்கில் அல்லவோ. அள்ளி தூவும் விதையை அழுது கொண்டு பார்க்கிறார்.
ஆண்டவர் பார்க்கிறார். Jesus. Jesus. சில உள்ளங்கள் இன்னும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறது. பாரத்தை இறக்கி வைங்க ஆண்டவர்ட்ட. உலகம் செயலை மட்டும்தான் பார்க்குது சகோதரி, அவர் உன் கண்ணீரை பார்க்கிறார். சில சொல்றாங்க திமிர்ல செய்யறத பாருங்க, இல்ல அவருக்கு தான் தெரியும், அழுது செய்யற அழுது செய்யற உன் உள்ளம் அழுறது அவருக்கு தெரியும், உன் உள்ளம் கதறது அவருக்கு தெரியும். ஜீசஸ் நல்ல தகப்பனே, உங்க பாதத்துல தங்களை அர்ப்பணித்து கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எந்தெந்த இடத்துல அள்ளி தூமிதையே அழுது கொண்டு போனார்களோ அதே இடத்துல உம்முடைய பிள்ளைகளை கம்பீரத்தோடு 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 முதல் அடியே நம்முடைய பாதத்தை பிடித்து உம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தைகளை உம்முடைய நாமத்தினாலே சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு நீரூற்றாய் மாறுகிறதற்காக, நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே செய்வீராக, சாட்சியாய் நிறுத்தும். மகிமை கனம் துதி எல்லாமே உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. God bless you. சமாதானத்தோடு போய் வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.